வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஸ்டார்வுட்ஸ் பிரியன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? இந்த ஷோவை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறையா வந்து பாருங்கள், இந்த ஷோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றத நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஷோவில், இந்த வீடியோவில் நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் யார் சிஎம்மாக வருவாங்க, யார் சிஎம்மாக வரமாட்டாங்கன்றதுக்கான நிறைய கேள்விகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் நான் தான் சிஎம், நான் தான் சிஎம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழலில் மக்கள்கிட்டேயே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு வந்து யார் சிஎம்மாக வருவாங்கன்னு கேட்கக்கூடாது, யார் சிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்குன்றதுக்கான கேள்வியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்ட போய் கேட்போம். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கிறத மட்டும் கேட்போம். வாங்க ஐயா, நான் ஒரே ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? இப்போ வந்து அவன் சிஎம்மாரா நீ சிஎம்மாரான்ட்டு அவங்கவுங்களே முடிவு பண்ணிக்கிறாங்கல்ல, யார் வந்தால் நல்லாயிருக்கும் ஐயா? சீமான், சீமான் வந்து இப்போ அறிவியலாக பேசுகிறாரு. அறிவியல்னா சயின்ஸ் ரீதியாக பேசுகிறாரா இல்லை உளவு பூர்வமாக பேசுகிறாரா இல்லை எதை வைத்து சொல்கிறீங்க நீங்கள்? நடப்புக்கு தகுந்த மாதிரி பேச, நாட்டு நடப்பு நல்லா இல்லை, அது வந்து சரி பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ இந்த தடவை அவர் ஜெயிக்க முடியாது. சீமான் மட்டும்தான் அறிவுபூர்வமாக பேசுகிறார், அறிவியல் பூர்வமாகவோ அறிவுபூர்வமாகவும் பேசுகிறாரு, அறிவியல் பூர்வமாகவும் பேசுகிறாரு. அதனால் சீமான் வந்தால் நல்லா இருக்குன்றது மாதிரியான கணிப்பு தான் ஐயா, அதாவது கன்ஃபார்ம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார், அவர் வரமாட்டார், வந்தால் நல்லா இருக்குன்றதான் சொல்கிறீங்க. யார் சிஎம்மா? அடுத்து வந்தால் நல்லா இருக்கும். நான் சிஎம்மா வந்தால் நல்லாயிருக்கும். எப்படி? ஒரே வார்த்தை முடிஞ்சா? எப்படி எப்படி? அப்படித்தான். யார் வந்தா நல்லா இருக்கும்? மோடி. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல யாரும் வர்றதுக்கு தகுதி இல்லையா? இல்ல, வர முடியாதா? வர முடியாது, வருவாங்க, ஆனா தகுதி இல்ல. தமிழ்நாட்டினுடைய அடுத்த சிஎம் யார் வருவான்றதுக்கான விஷயம் கேட்டேன், யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா யார் வந்தா நல்லா இருக்கும்? மோடி. தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆக மோடி அவர்கள் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். கரெக்டானுக்கா? நன்றி அக்கா. ஏகப்பட்ட பேர் அந்த அந்த சேருக்கு துடியா துடிக்கிறாங்க. யார் வந்தால் நல்லாயிருக்கும்? எனக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜயகாந்த், விஜய், விஜய் இளைய தளபதி, அடுத்த சிஎம் விஜய். தமிழ்நாட்டினுடைய அடுத்த சிஎம்மாக அண்ணன் தானே தளபதி, தளபதி இளைய தளபதி, இளைய இளைய என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு தளபதி அண்ணன் அவர்கள் விஜய், ஜோசப் விஜயா இல்லை விஜயா? விஜய். விஜய் அவர்கள் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று அரக்கோணத்தை சேர்ந்த, உங்கள் பேர்? விக்னேஷ். அரக்கோணத்தை சேர்ந்த விக்னேஷ் கோவாவுடைய உடையோடு டவுசர் பனியனோடு சொல்லிக் கொண்டிருக்கார். மிக்க நன்றி. என்னைய பொறுத்தளவு இந்த கரை வேஷ்டி காண்டி சொல்லலை. இங்கே இருங்க, கேள்வி வந்து இங்கேருந்து வரக்கூடாது. ஆமாம், நெஞ்சில இருந்து வரணும். நெஞ்சு தானே? நெஞ்சில இருந்து வரணும். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு ஒருத்தரையும் சிஎம், எல்லாரும் சிஎம் நினைக்கிறாங்க. சரி, விஜயகாந்த் சிஎம் நினைக்கிறாங்க. யார் வந்தா நல்லா இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் வந்தால் தான் முடியும், வர முடியும், வருவார் வருவார். வேற வர்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற யாருக்கும், வேற யார் வந்தாலும் வாய்ப்பு இல்லை, வர முடியாது. இந்த யார் சிஎம் வந்தால் நல்லாயிருக்கும், யார் சிஎம் வந்தால் நல்லாயிருக்கும்? அடுத்து ஜெயலலிதா மட்டும் வரணும். ஜெயலலிதா அம்மா எங்கள் அவங்க தான் துணை செய்கிறோம்மா, நல்லது ஏன் மக்களுக்கு எம்ஜிஆர் எப்படி செஞ்சாரோ அதேமாரி அவர் தான், அவங்க அந்த மாதிரி தான் எங்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ அடுத்து யார் சிஎம் வரணும்? இப்போ அடுத்து யார் சிஎம் வந்தால் நல்லாயிருக்கும்? இப்போ எனக்கு என் மனைப்போக்குக்கு ஜெயலலிதா அம்மா தான் வரணும். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களா? அவங்க தான் எங்கள் ஏரியாவில் தானே செத்தாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்தால் நல்லா இருக்கும் சொல்கிறீங்க? அவங்க நல்லா இருப்பாங்கன்னா அவங்க நல்லா இருக்கணுன்றது தான் நாங்கள் வாங்க வாத்துறோம். மறுபடியும் அவங்க செத்துட்டாங்க, மறுபடியும் அவங்க மாரி வராங்க, மறுபடியும் அவங்கள வச்சு வரவங்க நல்லா இருப்பாங்க பண்ணுவாங்கன்றது நாங்கள் கோரிக்கிறோம். இப்போ நீ அவங்க செத்துட்டாங்கப்பா, அவங்களுக்கு பதில் நீ தானே வரப்போற? ஆமாம். நீ வந்தீன்னா நீ செய்வேன்றது ஒரு நம்பிக்கை. அப்போ யார் வந்தால் நல்லா இருக்கும்? வேறு யார்? வேறு யார் அவங்கள மாதிரியே? வேறு யார்?
எங்களை மாரி அவங்க ஒண்டி தான் நான் நினைப்பேன், மற்றவங்களாம் எனக்கு ரொம்ப இஷ்டம் கிடையாது. ஐயா நான் ஒன்று கேட்குறேன், சீமான் வந்து பிரபாகரன் கூடலாம் வந்து பழக்கம் வச்சு அவர் கூட போய் துப்பாக்கி சண்டை போட்டது, அவர் கூட உட்காந்து சாப்பிட்டது, டிஃபன் சாப்பிட்டது, இந்த மாதிரியான நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருக்காப்ல. இருந்தாலும் வந்து சீமான் மட்டும் ஏன் டக்குன்னு சொன்னீங்க? அவர் தமிழருன்றதுனாலயா இல்லை? அவர் தமிழருங்கிறது அவர் நாடார், கிறிஸ்டின் நாடார். அவர் அவர் பிறந்தது இது கேரளாவில் தான். அவர் பிறந்தது கேரளாவா? ஆமாம். சரி. ஆனால் மனைவி வந்து காளிமுத்தோட மகள் இல்லை கேட்டதுனால சொல்கிறது, கேட்டதுனால தான் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் ஐயா அவர் பிறந்தது இளையாங்குடி. அவர் வந்து மனைவி அப்போ வந்து காளிமுத்து நாயுடு. அவர் மனைவி வந்து கிறிஸ்டின் கேரளா. சீமான் வந்து மலையாளி, தமிழ் தான், ஆனால் பிறந்தது கேரளா. ஸோ ஆக கேரளாவில் பிறந்தாலும் அவர் பச்சை தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அதை பற்றி தான் ஐயா வந்து மிக விளக்கோரையாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஐயா வந்து தமிழ் மீது மிக அதிகமான பற்று உள்ளதால் அவர் பிறந்த இடம் என்ன வேண்டும் என்றால் கேரளாவாக இருக்கலாம். ஐயா தமிழன்தான் அவர், அங்கே பிறந்துட்டாக்க இது இல்லையே. அவர் தெரியாதனமாக அங்கே இல்லை, தவறுதலாக இல்லை, அவர் வந்து ஒரு சந்தர்ப்ப ரீதியாக அவர் அப்பா வந்து கேரளாவில் பணி செய்ய விரும்பும் போது திடீரென்று பிறந்து விட்டதனால். ஆனால் அவர் தமிழராகத்தான் இன்றும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பேசுவதால் சீமான் இந்த தடவை வர முடியாது, நெக்ஸ்ட் டைம் வரலாம். வர்றதுக்கு மிக எவ்வளோ 100%? அதுவும் சிரமம் தான், அது மட்டும் அதுவும் கூட சிரமம் தான். அதற்குள் இந்த கட்சியெல்லாம் ஓஞ்சிடும். முன் அனுபவம் எதாவது இருக்கா நீங்க வந்தா சிஎம் எல்லாம் செய்வனே? என்ன செய்வீங்க? இதுக்கு முன்னால் எல்லா சிஎம் செஞ்சதெல்லாம் மேற்கொண்டு நான் தெளிவாக செய்வேனே. அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்கல்ல எனக்கு, அதை வச்சுக்கிட்டு நான் செய்வேன்ல. என்ன சரக்கு அவரு நாடாருதான், அவரும் பணையேறிதான், நானும் பணையேறிதான். ரெண்டு பேரும் பணையேறுவீங்களோ? ஆமா. அப்போ ரெண்டு பேரும் பணம் ஏறுறதுல கில்லாடிங்க. கில்லாடியாக எனக்கு என் குழந்தையால அந்த ஊரில் கீரனூரில் கட்டி கொடுத்துருக்கு. இதில் யாருடைய குழந்தையால கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு? குழந்தையால கட்டி கொடுத்துருக்கு. உங்கள் குழந்தையால சீமான் அண்ணனுடைய ஊரில் ஒருத்தருக்கு கல்யாணம் கொடுத்துருக்கு. அரணூர்லேயே கட்டி கொடுத்துருக்கு. அரணூரில் கட்டி கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கட்டி கொடுத்ததுக்காண்டி அவருக்கு பேசக்கூடாது. நல்லா சீமான் தான், சீமான் மாதிரியே பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன்னா, யார் வந்தா நல்லா இருக்கும்ன்றதும் கேக்குறேன். நீ உடனே வந்து கரவேசி கட்டுறதுனால சொல்லிடக்கூடாது. அவர் வந்தா நல்லா தான் இருக்கும். யாரு சீமான் வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா வரவிட மாட்டானுங்களே. வரவிட மாட்டாங்களா? வர முடியாதா? வர முடியாது, காசு இல்ல. காசு ஆளுக்கு ஐயா. ஆமா, காசு சீமான்ட்ட காசு இல்லப்பா. சீமான் என்ன காசு இருக்கு? பிரபாகரனுடைய காசு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே. நீங்க கேக்குறேன், காசு இல்லை. மோடி பணக்காரு தான் பார்ப்பாரு, கருணாநிதி பணக்காருக்கு தான் பார்ப்பாரு. அவங்களாம் ஏழை மக்களை பார்க்க மாட்டாரு. சசிகலா சின்னம்மா அந்த கதை எடுக்காது. சரி 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 சரி, வேற வேற. அடுத்து சரத்குமார். சரத்குமார் நாடார் தான். அவரு அவர்கிட்ட அவர் வர முடியுமா முடியாதா? அவர்லாம் அதெல்லாம் கதைக்கு ஆகுமா? சரி சரி. பிரமிலாத விஜயகாந்த் அது எப்படி ஆகும்? அவங்க நாலு இடத்துல உட்காந்துதான், நாலு இடத்துல அது எந்த இதில் ஆகும்? சரி. ரஜினிகாந்த் ரஜினிகாந்தி நல்லவர் தான். நல்லவர் தான் வந்தா? அவரும் நல்லவர் தான். நல்லவர் விஜயகாந்த். விஜயகாந்தி நல்லவர் தான். நல்லவர். இவங்க மூணு பேரும் நல்லவங்க தான். ரஜினிகாந்த், விஜயகாந்த், ஜெயலலிதா. ஜெயலலிதா இந்த மூணு பேரும் நல்லவங்க. ஆமாம். மேலே யார் வந்தாலும் இது பண்ணாத, குறிப்பாக வந்து சின்னமாக பேச்சு எடுக்கக்கூடாது. யார் பேச்சு எடுக்கக்கூடாது? இவங்க மூணு மிச்ச பேச்செல்லாம் காதில் போடாத. எங்களோட தானே தலைவன் தன்மான தலைவன் தன்மான சிங்கம், மாற்றம் ஒன்று மாறாது, மாற்றம் அரசியல் மாற்றம் அந்த மாற்றம் சொல்லக்கூடிய அன்புமணி அண்ணன். அன்புமணி அண்ணன்னா பேசுறாரு, எல்லாத்துக்கும் தகுதி கொடுக்குறாரு. வர முடியுமா முடியாதா? முடியாது முடியாது. சீமான் 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 தெரியுமா? அவர் எனக்கு தெரியாது. அவர் பழக்கம் கிடையாது. பழக்கம் கிடையாதுல்ல?
ஆக விஜயகாந்தி ஜெயலலிதா ரஜினி லலிதா ரொம்ப இந்த மூன்று பேரும் அதான் இந்த மூன்று பேர் தான் இவர்களுக்கு பழக்கம். சீமான் வந்து இவர்களுக்கு பழக்கம் இல்லை என்பதனால் அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது சீமான் பத்தி? அவர் பத்தி எனக்கு இல்ல வரையே தெரியாது. அவர் இருக்காரான்னு கூட தெரியாது. இருக்காரா இல்லையான்னு அதுவும் தெரியாது. அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. அதனால எனக்கு அவரை பற்றி தெரியாதவர்களை பற்றி என்னிடம் கேட்காத, கேட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. இப்போ ரஜினிகாந்தோட பொண்டாட்டி லதா ரஜினிகாந்த் வர்ற மாதிரி சொல்றாப்லையா அவங்க? அது எப்படி? அது எப்படி முடியாதா? வரலாம். ஆ என்ன வேணாரு? எல்லாத்தையும் கழுத்தை வறுத்து வெட்டிட்டாரு. வெட்டிட்டாருல சொல்லுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கழுத்தை எல்லார் கழுத்தையும் அறுத்து விட்டார். அறுத்து விட்டாரா? ஒரு தொண்டை அறுத்து விட்டாரா? வெட்டி விட்டாரா? அறுத்து விட்டது மாதிரி தான். அவர் கழுத்தை சங்கை அறுத்து விட்டார் ரஜினிகாந்த் என்பதை ஒரு பிரேக்கிங் நியூஸாக சாத்தம் ரசம் கூட்டணியுடைய சேர்ந்த உங்க பேரு குழந்தை ஜெயசு, குழந்தை ஜெயசு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பாக்கு பார்த்து வாங்கி நீங்க அவங்க தான் இவங்க தான் நீங்க பண்ணிட போறீங்க. உதயசூரியனை அமைச்சிருவாங்க. கடவுளை நம்புறவர்கள் வந்தா நல்லா இருக்கும் சொல்றாரு. யார் வந்தா நல்லா இருக்கும்? அதை கடவுள் நம்புறவங்க யார் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க, சொல்லிட்டு போயிருங்க, சொல்லி போயிருங்க. கேக்குறீங்க நாத்திகனா ஆத்திகனான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல முடியல. கடவுளுக்கு பயந்தவன் வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். யாரும் கடவுளுக்கு பயந்தவர் வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க சொல்லுங்க. யாரா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் கடவுளுக்கு பயந்தவரா இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். தேங்க்ஸ். கடவுளுக்கு பயந்தவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு போயிட்டாரு. கடவுளுக்கு பயப்படுறவங்க யாரு? வடிவேல் ஒரு இதில் கேட்பாரு, காற்றை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது, நான் காற்றுக்கு எங்கே போவோன்னு கேட்பாரு. அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போகிறாரு. கடவுளுக்கு பயந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தைரியமாக அரசியலுக்கு வரலாம் அப்படின்றாப்புல. அந்த கடவுளுக்கு பயந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிருங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய எண்டில் நம்ம சொல்லி ஆகணும். இன்னும் நிறைய பேர் கேட்போம் வாங்க.